வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம அவளும் தயிர் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கோம். இது மட்டும்தான் வச்சு செய்ய போறோமானா இல்லைங்க, இது கூட மற்ற பொருளும் நம்ம சேர்த்த போறோம். அந்த பொருள் எல்லாம் ஒன்னும் ஆப்ஷனல், இல்லைன்னா நம்ம வீட்டுல ரெகுலராவே இருக்கிற பொருளை வச்சுதான் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறோங்க. இது வந்து டிஃபனாகவும் சாப்பிடலாம், காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் வந்து இது சூப்பரா இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக முதல்ல ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் நிறைய தேவையில்லை. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு சோம்பு ரொம்ப முக்கியங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாங்க. நான் மூணு பச்சை மிளகாயும் மூணு வரமிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே நான் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேங்க. இந்த சமயத்துல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் ஒரு அரைவாசி வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கேரட் திருவி வச்சிருக்கேங்க, நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கேரட் வந்து நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த சமயத்திலேயே நான் கொத்தமல்லி தழை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இது ஆறட்டுங்க. எடுத்து வெளியில வச்சு ஆற விடுவோம். இது ஆடுற சமயத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாங்க. நான் அதுக்காக அவளும் தயிரும் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேங்க. அவள் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், நான் கட்டி அவள் தான் எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல அவளை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அலசி எடுத்துக்கோங்க. நான் கட்டி அவள் எடுத்திருக்கனால தண்ணி நிறைய ஊற்றி நான் அலசுறேன். இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப்பு தயிர் எடுத்துக்கலாம், கூடவே கால் கப்பு தண்ணியும் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அவல்ல தண்ணியும் தயிரும் நல்லா பிறண்டு வர அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ இது வந்து ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஊத்தின தண்ணியும் தயிரும் நல்லா அவல் இழுத்து நல்லா கெட்டியா இருக்கும். இப்போ இந்த அவலை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துட்டு வந்துடலாங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் அடித்து எடுக்கும் போது இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், கூடவே கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம், வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே ஓகே தாங்க. கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியும் விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா கால் கப்பு தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்குங்க. இது நல்ல மாவு கலக்கியாச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சிருக்கிற கேரட்டு வெங்காயம் எல்லாம் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மாவோட ஒன்றி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விடும் போது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா நமக்கு முன்னாடி போட்ட உப்பே உங்களுக்கு போதுமானதா இருந்ததுன்னா விட்டுருங்க, உப்பு போட்டுறாதீங்க. தண்ணியும் அதே மாதிரி தாங்க, உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஊற்றாதீங்க. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வைங்க, நல்லா ரெஸ்ட்ல இருக்கட்டும். பாருங்க நல்லா ஊறிருக்கு. நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அப்போ தான் பணியாரம் ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஏற்கனவே பணியாரக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்கு. இப்போ நம்ம மாவு அதில் ஊற்றி பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து மூடி போட்டு வேக வைங்க. பாருங்கள் நல்லா உங்களுக்கு சைடில் தெரியும், நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி விட்ருங்க. இன்னொரு பக்கமும் இது வேகணுங்க. வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. 2 நிமிஷமும் மூடி போட்டு வேக வைங்க.
அவ்வளவுதான் பாருங்க, மேல நல்ல மொறுமொறுன்னு இருக்கு, ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌனா வெந்திருக்குங்க. இந்த பணியாரம் ரொம்ப அருமையா இருக்குங்க. நான் இந்த பணியாரத்துக்கு கூட கொத்தமல்லி தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இது வந்து சூப்பர் சைட் டிஷ்ங்க. நீங்க இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அவல் பணியாரம் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.